குருவே சரணம். மகாவிஷ்ணு அண்ணனுக்கு முதல்ல நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேண்ணே. ஏன் அப்படின்னா, நான் உங்கள் வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேண்ணே. உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அதிகாலையில் எழுந்திரிச்சு பயிற்சி பண்ணுறது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேண்ணே. ஆனால் பிரச்சனையாக இந்த பிரச்சனையாகவே போயிட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை அடிக்கடி வந்துட்டு இருந்தது. இப்போ பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. உங்களை நான் நினச்சி தியானத்தில் உட்காரமோ உங்களை நினச்சி நான் பண்ணேன், மாறிச்சுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் நடந்ததா நடக்கலையானலாம் கேட்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையுது, நம்ம வாழ்க்கையை மாற்றுது, நம்மளோட எண்ணங்களை மாற்றுது. அங்கே நடந்த கதைகள் வந்து உண்மையாகவே இக்கால வாழ்க்கைக்கு சூட்டபுளாக பொருந்தி அது நமக்கு மனநிறைவையும் மன நிம்மதியும் தருதுன்னா, அது நடந்துதா நடக்குதா நடக்கலையான்னு பார்க்குறத விட அதில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை எடுத்துக்கிறது சாலை சிறந்தது. அந்த வகையில் ராமாயணமோ மகாபாரதமோ, மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொல்லுவார் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை வந்து சண்டைக்கு போக சொல்லும்போது, அம்பெய்து எல்லாத்தையும் கொன்று அப்படின்னு வந்து சொல்லுவார். இவன் வந்து இந்த கேரக்டரால் வந்து அதால் தாங்கிக்க முடியாது, என்னால் முடியல, ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க எல்லாருமே என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்காங்க, ஸோ என்னால் இது எப்படி வந்து இதுக்கப்புறம் கொண்டு போகிறதுன்னு தெரில அப்படின்னோடனே கிருஷ்ணர் வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்லுவார்னா, என் கணக்குப்படி அவங்க எப்பயோ செத்துட்டாங்க, என்னுடைய கணக்கு வழக்குப்படி, என் கணக்கு வழக்குனா என்ன, அவர் பிரம்மா இல்லை, விஷ்ணு இல்லை, ஈஸ்வரன் இல்லை, அனைத்தும் ஒன்றான உருவம். இந்த ஜென்மத்தில் கிருஷ்ணரோட அவதாரம் எடுத்திருக்கிறார் அவ்வளோதானே தவிர ஹரியும் சிவனும் ஒன்று தான். அதை உணர்ந்தவர்களுக்கும் புரிந்தவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய உபதேசமே என்னென்னா, என்னுடைய கணக்குப்படி அவங்க போன ஜென்மத்திலேயோ இல்லை அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயே இப்படி தான் வந்து முடிய போகிறாங்க, அவங்க வாழ்க்கை முடிய போகிறத நான் எழுதி வச்சிட்டேன்ப்பா, உன்னை ஒரு கருவியாக மட்டும்தான் பயன்படுத்தி அவங்கள நான் போட போகிறேன், இப்போது இதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இவ்வளோ டென்ஷன் ஆகிற, கணக்குப்படி ஓ மூலியமாக அது எக்ஸிக்யூட் ஆகணுன்றிருக்கு, ஓ மூலியமாக எக்ஸிக்யூட் ஆகும், நீ போடு, நீ அவங்கள கொன்னாதான் அந்த கர்மா கழியும், அந்த கர்மா கழிஞ்சாதான் தர்மம் வந்து நிலை பெறும், தர்மம் நீடித்து நிற்கும், நிலை பெற்று நிற்கும். அதனால் உன்னோட இப்போதைய கடமை என்னென்னா, என்னுடைய உபதேசத்தின்படி இப்போ அவங்கள நீ கொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவார். இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பகவான் கிருஷ்ணர், மகாவிஷ்ணுவின் அவதாரமான அவர் ஏன் இப்படின்றதுக்குள்ளே அவரோட ஆற்றலை பயன்படுத்தி விஸ்வரூபம் எடுத்து மொத்த பற்றி கொண்டிருக்க முடியாதா, அழிச்சிருக்க முடியாதா மகாபாரதத்தில், ஏன் அழிக்கலை? அது மூலிமா நமக்கு தெரிய வர கருத்துக்கள் என்ன? இந்த பூமியோட சுழற்சிக்குள்ளே கிருஷ்ணரே வந்துட்டாலும் பூமியோட சட்டத்திட்டங்களுக்கும் சமுதாய சட்டத்தை தாண்டி நவகிரக சட்டம், பஞ்சபூத சட்டம், இறை சட்டம், இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டும்தான் ஒரு கர்மத்தையும் ஒரு கர்ம வினையும் இங்கே செயல்படுத்தி முடிக்க முடியுமே தவிர, நான் கடவுள் எனக்கு பவர் வந்துருச்சுன்றக்காக ஒரே செகண்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது, இவங்க வகுத்த நியதியை இவங்களே மீறுற மாதிரி. அப்போ கடவுள்களுக்கே இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக இந்த கட்டத்தில் இப்படி தான் போய் முடியணுன் இருக்கும்போது மனிதர்கள் நாம் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ பொறுப்போடு இருக்கணும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பக்குவம் நிலை பெற்றுச்சுனாலே பொறுமை என்பது வந்துவிடும். பொறுமை வந்துருச்சுனாலே முடிஞ்சு போச்சு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றாங்க. உங்கள் பொறுமையில் தான் எல்லாமே இருக்குது. பொறுமையை கையால் கற்றுக்கங்க. எந்த சூழ்நிலையிலையும் சமநிலையோடு இருக்க கற்றுக்கங்க. சந்தோஷங்களில் ஆரவாரமாக இருக்காதிங்க, வருத்தங்களில் சோகமாக இருக்காதிங்க, வாழ்க்கை சுபிட்சமாக மிக உயர்ந்த நிலையை அடையும். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21-22 கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.